என் பெயர் ஏ குத்புல் ஜஸ்ரான். நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். நான் கோவை சிங்கானலூரில் வசிக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. கல்வி கற்கும் மாணவனை உலகை கற்க செய்யும் ஆசிரியரே, கல்வியின் தந்தை காமராசரை கற்பிக்கும் தாய் தந்தை ஆசிரியரே, 2ஆம் பெற்றோர் ஆணீரே, தற்பெருமை கொள்ளா மனிதர்களே, இலையின் மென்மை கொண்டவரே, என் ஆசிரியரே என ஆசிரியர்களை போற்றி அனைவருக்கும் எனது வணக்கத்தினையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தலைப்பு விழுதுகளாய் நிற்கும் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் என்றால் ஆசிரியர்கள்னா எனக்கு தோன்றது, நான் கடந்து வந்த 8 வருடங்களில் எனக்காக என்னோட வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆ அப்படின்னா அம்மா அப்பாங்கிறத அழகாக கட்டுத்தந்த ஆ அப்படின்னா ஆசிரியர் தானே. தன்னோட மகனோ மகளோ வீட்டை விட்டு வெளியே போனாலே பூச்சாண்டி வந்து புடிச்சிட்டு போயிடுவான்னு இருந்த பெற்றோர்கள் இன்னைக்கு மாறி தன்னுடைய குழந்தையை தன்னை விட்டு தனியாக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியை நம்பி ஆசிரியர்களை நம்பி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆசிரியர்களுடைய பெருமை எவ்வளவாக இருக்கட்டும், சிறிதளவாக சிந்திச்சு பாருங்க. ஆசிரியர்களாக இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு இன்னொருத்தங்களோட பொறுப்பில் விட்டுட்டு எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களோட இன்னொரு தாயாக வந்து எங்களுக்காக நிற்காங்க. அவங்க தான் அன்பை, அவங்க தான் எங்களுடைய அன்பான ஆசிரியர்கள். விழுதாக இருந்து இன்று பல மாணவர்களுக்கு வேரையும் கனியையும் நிழலையும் காயையும் தந்து மாணவர்கள் சிரிப்பில் வெற்றியில் தனது உலக சாதனையை தன் வாழ்க்கையில் செய்ததாக பெருமூச்சு விடும் ஆசிரியை தான் நம்முடைய ஆசிரியர்கள். அவர்கள் தான் நமக்கு விழுதாக நிற்கின்றார்கள். ஒரு பெற்றோர்களின் பாசமும் செல்லமும் ஒரு மாணவனை வழிகெடுக்கின்றது என்றால் ஆசிரியருடைய கண்டிப்பும் அன்பும் அவனை சீர்திருத்தும் அப்படிங்கிறத பெற்றோர் எல்லாருமே நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. எத்தனையோ பெற்றோர்கள் எனது பிள்ளையை நீங்க சீர்திருத்துங்கன்னு சொல்லி விட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க இளைய சமுதாயம்ங்கிற இலக்கை அடையிற வரைக்கும் ஆசிரியருங்க ஆசிரியருடைய கட்டுக்குள்ள அவங்களுடைய பாசத்துல அவங்க கூட தான் அதிகமான நேரங்களை செலவு செய்யறாங்க. வீட்டுக்கே வந்தாலும் டீச்சர் அதை சொல்லி கொடுத்தாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க, இப்படி செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னு பள்ளிக்கூடத்தினுடைய நினைப்பில் தான் இன்றைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். தாய்கிட்ட போறக்கு பயக்கிற குழந்தை கூட ஆசிரியர்கிட்ட நெருக்கமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கான்னா அந்த ஆசிரியர் நமக்கு 2ஆம் தாய் போல. ஆசிரியர் மீனுடைய மீனை பிடிக்கும் தூண்டிலை போல நமக்குள்ள இருக்கின்ற திறமையை தூண்டில் போட்டு வெளியே கொண்டு வருகின்றார்கள். அப்படி தூண்டில் போட்டு வெளியே கொண்டு வந்த திறமையை வைத்து முன்னேற்றம் என்னும் முதல் படியை ஏற செய்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர்கள். 5 வயசுல நான் முதல்ல மேடை ஏறும்போது ரைம் சொல்ல பயப்பட்டு அழுதுட்டு வந்தவன் நான். 7 வயசு படிக்கும்போது என்னோட குரல் புரிச்சு எனக்காக நீ திரும்ப பேச்சு போட்டி பேசுன்னு சொன்னாங்க. நான் அப்போ ஏறின மேடை இன்னைக்கு எனக்கு 14 வயசாக போகுது, 7 வருடங்கள் முடிய போகுது, இன்னைக்கு வரைக்கும் நான் வெற்றியாக சூடிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னை மேடை ஏற்றி விட்ட அந்த ஆசிரியர் தான். அந்த பள்ளிக்கூடத்தில் 5வது வரைக்கும் வெற்றியாக சூடிட்டு நான் இங்கே வேற பக்கம் வந்துட்டேன். அப்படியும் இந்த பள்ளிக்கூடத்துலேயும் இந்த பையன் நல்லா பேசுவான், இந்த பையனுக்கு திறமை இருக்குன்னு உணர்த்தி எனக்கான ஒரு அடித்தளத்தை இந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு ஏற்படுத்தி தந்தவங்க ஒரு ஆசிரியை. அப்படின்னா ஆசிரியர்கள் நம் ஒவ்வொருவத்திற்கும் விழுதுகளாக நின்று தூக்கிவிடக்கூடியவங்களாகத்தான் இருக்காங்க. ஆசிரியர் பணி மிகச்சிறந்த பணி. ஆசிரிய பணியை அறப்பணி, அதற்காய் உன்னை அர்ப்பணின்னு இருக்கவங்க தான் அந்த ஆசிரியர்கள். அவர்களுடைய சிறப்பையும் பெருமையும் சொல்ல வார்த்தைகளும் இல்லை, அதை சொல்லி முடிக்கிறதுக்கு நேரமும் கிடைக்காது. நான் பேசி தீராது, எத்தனையோ நபர்கள் பேசினாலும் அதை என்னிலையும் அடக்க முடியாது, வார்த்தைகளாலையும் அடக்க முடியாது. எத்தனையோ அறிஞர்களும் கவிஞர்களும் சாதனையாளர்களும் விஞ்ஞானிகளும் கூட தன்னுடைய எவ்வளவு துறையில் எப்படி சாதித்தாலும் எனக்கான அடிப்படை எனக்கான அடித்தளம் ஆசிரியர்கள் தான் சொல்கிறாங்கன்னா அந்த ஆசிரியர்களுடைய சிறப்பு எவ்வளவு இருக்கு கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்க. ஆசிரியரங்கிறவங்க ஒரு கல்லை கூட சிற்பமாக்குறாங்க,
குப்பைய கோபுரமாக்குறாங்க. எத்தனையோ பையனே இல்லாத மாணவர்களோட வாழ்வின் ஒளி விளக்காக ஒளியாக மாற்றம் செய்யறவங்க நம்முடைய ஆசிரியர்கள் தானே. தன் மாணவன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆசிரியர்கள் தானே. எங்க இவன் நம்மளை விட ரொம்ப வளர்ந்துட்டானோன்னு பொறாமப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர்கள். தன்னை விட்டு பிரியற கடைசி நொடியில கூட நீ கத்துக்கிட்ட கல்வியை என்னைக்கு மறந்துடாதன்னு சொல்றாங்கன்னா அந்த ஆசிரியர்கள் தான் சால சிறந்த ஆசிரியர்கள். அப்பாடி நம்முடைய அறியாமையை நீக்கி அறிவை தந்து நம் வாழ்வை வளம் பெறச் செய்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்து இந்த ஆசிரியர்கள் என்னும் தலைப்பில் என்னை பேச வைத்ததற்கு பன்னாட்டு சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.